வணக்கம் ஈவஸ், வெல்கம் டு பெண்மணி. உதடுகள் உலராமல் வெடிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகள். உதடுகள் தொடர்ந்து உலர்ந்து கொண்டிருந்தால் நாக்கில் உள்ள உமிழ்நீரை உதட்டில் தடவி ஈரப்பதமாக்க கூடாது. அப்படி செய்தால் சில நிமிடங்கள்தான் ஈரப்பதம் நிலைத்திருக்கும். உமிழ்நீர் விரைவாக ஆவியாகி உதடுகளை மேலும் உலர்வடைய செய்துவிடும். தினமும் போதுமான அளவு தண்ணீர் பருகுவது உதடுகளை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க உதவும். அதனால் அடிக்கடி தண்ணீர் பருகுங்கள். குளிர்காலத்திலும் பருவநிலை மாறும்போதும் உதடுகளை வறட்சியிலிருந்து பாதுகாப்பதற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். உதடுகளை கடிப்பது உதட்டு அடுக்குகளில் இறந்திருக்கும் செல்களை நாக்கால் வருடுவது போன்றவை கூடாது. இது இரத்த கசிவு மற்றும் வேறு நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கும். அதனால் பற்கள் நாக்கால் உதட்டை வருடுவதை தவிர்க்க வேண்டும். உதட்டில் வறட்சி வெடிப்பு உண்டானால் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அது பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு காரணமாகிவிடும். தேன் காயத்தை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. சரும பராமரிப்புக்கும் ஏற்றது. வெடிப்பு தன்மை கொண்ட உதடுகளை பாதுகாப்பதற்கு தேன் உதவுகிறது. உதடுகளை மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் வைத்திருக்கவும் உதவுகிறது. வெயிலிலிருந்து சருமத்தை பாதுகாப்பது முதல் முகப்பருவை போக்குவது வரை பல்வேறு விதமான சரும பிரச்சனைகளுக்கு கற்றாழை நிவாரணம் தருகிறது. உலர்ந்த உதடுகளை பாதுகாக்க கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தலாம். தேனை போலவே கற்றாழை நோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. உலர்வடைந்த வெடிப்புத்தன்மை கொண்ட உதடுகளுக்கு நல்ல பலனை தரும். தினமும் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்பு பெட்ரோலியம் ஜெல்லியை பயன்படுத்தலாம். இது உதடுகளை ஈரப்பதமாகவும் மென்மையாகவும் வைத்திருக்க உதவும். உதடு வெடிப்புகளில் இருந்தும் பாதுகாக்கும். வெண்ணெய் உதடுகளை பாதுகாக்கும் சிறந்த இயற்கை பொருளாகும். தொடர்ந்து 2 நாட்கள் வெண்ணெயை பயன்படுத்தினால் உலர்வடைந்த உதடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். தேங்காய் எண்ணெய் சருமத்தின் மென்மையை பராமரிக்க உதவும். முகப்பரு, வறண்ட சருமம், சரும துளைகள், வெயில் மற்றும் உதடு உலர்வது போன்ற பிரச்சனைகளிலிருந்து சருமத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது. தேங்காய் எண்ணெயில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. உதட்டில் தேங்காய் எண்ணெய் தடவி வருவதன் மூலம் உதடுகளில் நல்ல மாற்றத்தை காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.